கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கான ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் நாகை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர் பருவமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் இதனிடையே நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்த மத்திய குழுவினர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர் தஞ்சாவூரில் நேற்று ஆய்வு நிறைவடைந்த சூழலில் இரண்டாவது நாளாக இன்று நாகை பட்டமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு நடத்தினர் இதனிடையே திமுக அரசின் காலம் தாழ்ந்த முயற்சியினால் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்